ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல்ல கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே முதிய தேர்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் பாத்தீங்கன்னா 1-200 கிட்ட போயிட்டாங்க. இந்த லெவல்ல போயிடுச்சுன்னு வைங்கள சிஎஸ்கே இனி ரெண்டு மேட்ச் லூஸ் பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரத்துல பாயிண்ட் பாட்டம்ல இறங்க மாட்டாங்க. ஆர் பாத்தீங்கன்னா 45 ரன் வித்தியாசத்தில் கெத்தா வின் பண்ணி சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய சொல்யூட் பண்ணிடலாம். ஜட்டு பாத்தீங்கன்னா ஜெட்டு வேகத்துல செயல்பட்டார் என்றுதான் சொல்லணும். பவுலிங்ல ரெண்டு விக்கெட் கேட்ச் வேற லெவல்ல பிடிச்சாரு. அவர் தான் பாத்தீங்கன்னா மேட்ச் டர்னிங் பாயிண்ட். பட்லர் விக்கெட் குச்சியை காலி பண்ணார் பாத்தீங்களா. அதோட பாத்தீங்கன்னா ஆர் படம் முடிஞ்சது. உங்க கதை இனிமே முடிஞ்சு ஊருக்கு போயிட்டு கால் பண்ணுங்க மச்சின்னு. கடைசியில பாத்தீங்கன்னா ஜட்டு செம்ம லெவல்ல ஃபன் பண்ணாரு. அந்த மூமெண்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. விக்கெட் எடுத்தது ஜட்டு என்றாலும் அந்த விக்கெட்டை எடுக்க வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா எம் எஸ் தோனி தான். எம் எஸ் தோனியை பாத்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசினாரு. ஜட்டு முதல் ஓவர்ல பாத்தீங்கன்னா பட்லர் ரைட்ல இருந்து லெப்ட் திரும்பி இரண்டு பவுண்டரி பறக்க விட்டாரு. ஒரு சிக்ஸர் தெரிக்க விட்டாரு. ஜட்டு பாத்தீங்கன்னா சரியான லென்த் போடவே இல்ல. தோனி திட்டிக்கிட்டே இருந்தாரு. பின்னர் டைம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் சான் நேரம் பாத்தீங்கன்னா தல தோனி கூப்பிட்டாரு. ஜட்டுக்கு வந்துட்டு அந்த லைன் லென்த்தை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணு, நீ லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் உனக்கு தான் தெரியும் இந்த கண்டிஷன்ல வந்துட்டு எந்த மாதிரி லென்த்ல போட்டா விக்கெட் எடுக்கலாம் என்றும் சான் நேரம் கூப்பிட்டு பாத்தீங்கன்னா ஜட்டுக்கு புரிய வச்சாப்ல. அந்த கிளிப்பிங்க நீங்க டிஸ்பிளேலயே பார்க்கலாம். அந்த பிளான் தான் பாத்தீங்கன்னா டைம் ஆஃப்ல தோனி பண்ணாரு. டைம் ஆஃப் முடிஞ்சவனா ஆர்ஆர் டைத்தை முடிச்சாரு ரவீந்திர ஜடேஜா. ஆன் த ஸ்பாட்ல வந்து டக்கு டக்குன்னு இரண்டு விக்கெட் எடுத்தாரு ஜட்டு. பட் அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டைம் அவுட்ல சான் நேரம் வர வச்சு ஜடேஜா ஸ்பின் லென்த்தை பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணாரு. இந்த பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா குறிப்பா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல எம் எஸ் தோனி குறிப்பிட்டார். மத்தபடி பாத்தீங்கன்னா மொயின் அலி பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல பாராட்டினாப்ல. மினி ஆக்சன்ல வந்துட்டு மொயின் அலி தான் செம்ம பை. நாங்க நினைச்சதை விட எக்ஸ்ட்ரா நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. சேம் டைம் சாம் கரன் முதல் பவர் பிளே முக்கியமான இரண்டு விக்கெட் எடுத்தாரு. அந்த இரண்டு விக்கெட் தான் மிகப்பெரிய மேட்ச் டேனிங் பாயிண்ட். எம் எஸ் தோனி பாத்தீங்கன்னா வேற லெவல் செம்ம நிகழ்ச்சியில கம்ப்ளீட் பண்ணாரு. ஃபைனலா பாத்தீங்கன்னா செம்ம பாயிண்ட் பதிவு பண்ணாப்ல. நான் பழைய தோனியா பிளே பண்ணுவேன்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. எனக்கு வயசாயிருச்சு. இனி வெறும் போட்டியில் ஃபேன்ஸ் ஏமாத்தாம என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மேம்படுத்துவேன். எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா செம்ம மெசேஜ் கொடுத்திருக்காரு நம்ம தலை. 40 வயசு ஆச்சு, பட் 4 வயசு பையன் மாதிரி சாகசம் பண்ணாரு. ரன் அவுட்ல இருந்து பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல தப்பிச்சிருப்பாரு. வேற எந்த ஒரு பேட்ஸ்மேனா இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன்ல ரன் அவுட் ஆயிருப்பாங்க. தோனி வந்துட்டு ஃபீல்டரை கணிக்காம ஓடினாலும் ரன் அவுட்ல இருந்து சூப்பரா எஸ்கேப் ஆனாரு. ஒரு 4 வயசு பையன் மாதிரி டைவ் அடிச்சு கிரீஸ் தொட்டாரு பாத்தீங்களா. அதெல்லாம் வந்துட்டு வேற லெவல். நம்ம தலைக்கு வயசே ஆகல. தலையோட அந்த பிக் சேல் குறித்தும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.